எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஸோ மில்கேட் கிராமத்தில் தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சிங்கம்மா கோவில். ஸோ எல்லோரும் வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுவாங்க, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வார வாரம் திங்கக்கிழமை சாமி கும்பிட்றாங்க. அந்த கூட்டத்தை பற்றி நம்ம பயங்கரமாக பார்க்க போகிறோம். ஸோ பயங்கரமாக சாமி அடிக்கிறாங்க, அதுக்கான பெட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ முத முதல்ல மதுரை மாவட்டம் மேலூர் கிராமத்தில் மில்கேட்டில் சிங்கம்மா கோயிலேருந்து ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறோம். என்ன ஒரு விசித்திரமான சம்பவம், என்ன நீங்கள் எல்லோரும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மேலூரில் எல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுவாங்க தமிழ்நாட்டு முழுக்க. ஸோ மேலூரில் வார வாரம் திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் ஒரு பயங்கரமான திருவிழா கூட நடக்கும் பார்த்தீங்கன்னா. அது நம்ம மேலூரில் தான். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கேட்டில் சிங்கம்மா கோயில் அந்த லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். ஸோ இந்த கோயிலை எதுக்காக திங்கக்கிழமை சாமி கும்பிட்றாங்க, இந்த கோயிலில் எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, எதுக்கான ஒரு தத்ரூபமான விஷயங்கள்லாம் நடக்குது, மக்கள் எதுக்கு நம்பி வராங்க, அதை பற்றி நம்ம இப்போ நேரில் எல்லாத்தையும் கேட்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நேரில் பார்ப்பீங்க, வாங்க போகலாம். என் பேர் ஜீவிதா, நான் கொட்டாம்பட்டிலேருந்து வரேன், மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா. இந்த கோயில் எல்லாம் ஸ்பெஷல்னா இந்த அம்மன்னே, ஏன்னா இது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இருக்க எல்லா மக்களுமே இங்கே வந்து ஒரு சாமியாக பார்க்காம ஒரு இந்த வீட்டில் ஒருத்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதில் பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் ஒரு மக்கள் அப்படின்லாம் இல்லாமல் சாமின்னு பார்க்காம எல்லாத்தையும் ஒரு வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த சாமி கும்பிடுறதுக்கு எல்லோரும் வாங்க, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கோயில் இது. தேங்க்யூ. சிங்கம்மா கோயிலை பற்றி சில பெருமைகள்லாம் சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணன் இருக்காங்க, நம்ம அவங்கள தான் நேரில் பார்த்துக்குறோம். நம்ம அவங்ககிட்ட கோயில் பெருமைகள் என்னன்னு சொல்லி கேட்போம். திங்கக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கான காரணம் வந்து இந்த அம்மா வந்து எப்படின்னு சொல்லப்போனால், இவங்க ஒரு நரிக்குறத்தி, நரிக்குறத்தினா 16 வயசு பொண்ணு, இவங்களோட உயிர் வந்து அடங்குனது இன்னைக்கு திங்கக்கிழமை. அதனால் அம்மாவை வந்து இன்றைக்கி அந்த ஆட்டம் பாட்டத்தோடு வந்து, அம்மா வேஷத்தோடு வந்து, அவள் சந்தோஷமாக வந்து இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்வாள். அதுக்காண்டி இன்றைக்கி திங்கக்கிழமை நல்லது. எப்பயுமே வார வாரம் எப்பவும் நடக்கும். வேறு நம்பி வந்தவங்களை என்ன செய்வாங்க? இதுவரைக்கும் மாலை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு மாலை, குழந்தை எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லைன்னு வந்தவங்களுக்கும் குழந்தை வரம், வேலை இல்லைன்னு வந்தவங்களுக்கு வேலை, கஷ்டப்பட்டு ஒரு நேரம் கஞ்சிக்கு பிச்சை எடுத்தவங்களும் இன்றைக்கி கோடி கோபுரத்தில் வச்சுருக்கா. வந்தவங்கள இது வரைக்கும் கைவிட்டது இல்லை. என்ன வர கேட்டு வர்றாங்களோ அந்த வரத்தை பூரா நான் நல்லாக்கி கொடுக்குவேன். அந்த குறத்தி உசுறு போற நிலைமையில வந்து கூட்டு போட்டாலும் அரே நான் காத்து கொடுக்குறேன். ஒரு சொல்லுக்காரி பத்தினி கோணாரம் தொழுக்கணும், ஒரு இனியே ஒரு கருவாடு அதை கேட்க போகும்லே, குறத்தி இருக்காளுக பார்த்து எச்சத்தனமாக வந்தேன். கஞ்சினா நான் ஓடுறவ தானே, அடுத்த பஸ்ஸுக்கு கஞ்சினா ஓடுறவ தான் நான் நினச்சியே. அந்த கஞ்சியை பார்த்து அரே நான் போய் அரே கூட்டும் போற அங்கே தான் இருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நான் போனேன். அந்த காலத்து பட்ட சாராயும் கொச்சோன்னு கலந்து கொடுத்தாங்க, எனக்கு தெரியல, என்னை அழிக்க பார்த்தாங்க. ஆனால் வரலாறுக்கு நான் அழிச்சேன்னு சொல்லுவேன், ஆனால் நான் அழியா பத்தினி, நான் அழியா பத்தினி. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்தர்கள்ட்ட நம்பி வந்தவங்க கூட எப்பயுமே சிங்கம்மா கோயிலில் வந்து ஒரு அருள்புறமான ஒரு வாக்கு இருக்கு. ஸோ நம்பி வாங்கினா நன்றி. ஹாய் வாஸ், எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கோயிலோட பெருமையை பற்றி எடுத்து சொன்னது கதைக்கலருங்கிற ஒரு யூடியூப் சேனல், அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.